வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வைட்டமின் B12 என்ற ஊட்டச்சத்து நமது மூளை முதல் எலும்புகள் வரை உடலில் அனைத்து செயல்பாட்டையும் ஒழுங்குபடுத்தும் மிக முக்கியமான ஊட்டச்சத்து. இந்த ஊட்டச்சத்தானது சரியாக நமக்கு கிடைக்கலனா உடலில் பல பிரச்சனைகள் ஏற்படும். வீடியோவில் வைட்டமின் B12 குறைபாட்டோட அறிகுறிகள் பற்றியும் இதன் பற்றாக்குறை தீர்க்கும் வழிமுறைகள் பற்றியும் இந்த விட்டமின் B12 ஊட்டச்சத்தோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இதோட குறைபாடு யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த விட்டமின் B12 சத்து ரத்தம் மற்றும் நரம்பு செல்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் DNA உற்பத்தியை எளிதாக்குறதுக்கும் இந்த ஊட்டச்சத்து உதவுது. விட்டமின் B12 ஊட்டச்சத்தை நமது உடலானது இயற்கையாகவே உற்பத்தி செய்யாது, சில உணவுப் பொருட்களின் மூலம் மட்டுமே நம்மால் அதை பெற முடியும். நமது உடல் இதை இயற்கையாகவே உற்பத்தி செய்யாததால் ஒருவர் அவருக்கு தேவையான அளவிலிருந்து வைட்டமின் B12 அளவை இழக்க நேரிடும் அல்லது பற்றாக்குறை ஏற்படும். இதை கவனிக்காமல் விடும்பொழுது உடலில் முக்கிய செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதோடு ஒரு சில உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படும். மனிதனின் மூளை நரம்பு செயல்பாட்டுக்கு மற்றும் இரத்த உற்பத்திக்கு வைட்டமின் B12 அத்தியாவசியமான ஒன்று. 4 முக்கிய வைட்டமின் பி வகைகளில் விட்டமின் B12 என்பது மிகவும் முக்கியமானது. விட்டமின் B12 வந்து சைனோகோபாலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீரில் கரையக்கூடிய வைட்டமின் இது. இது நீரில் கரைந்து இரத்த ஓட்டத்தின் வழியாக போகும். இந்த வைட்டமின் B12 ஊட்டச்சத்தை நம்முடைய உடலின் தேவையான அளவிற்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வரையிலும் சேர்த்து வச்சுக்கொள்ள முடியும். விட்டமின் B12 குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாதத்தில் எந்த விதமான அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னா பாதங்களில் கூச்ச உணர்வு, உணர்வின்மை இதெல்லாம் ஏற்படும். இதன் குறைபாட்டால் நரம்புகள் பாதிப்பு ஏற்படும். நரம்புகளின் குவியலாக இருக்கிற பாதங்களில் தான் அதிகமான பாதிப்பை இது ஏற்படுத்தும். அடுத்ததான், ஒருவரது உடலில் வைட்டமின் B12 குறைவாக இருந்தால் அவங்க உடலில் இரத்த சோப்புகள் உற்பத்தி குறைவாக இருக்கும். இதனால் சருமம் மற்றும் கண்கள் சற்று வெளுத்தோ அல்லது மஞ்சளாகவோ காணப்படும். இரத்த சோப்பணுக்களின் உற்பத்தி செய்ய முடியாமல் போய் உடலில் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் கிடைக்காம எப்போதும் ரொம்ப களைப்பாகவும் பலவீனத்தையும் வெளிக்காட்டும். அடுத்ததாக உள்ள சிம்டம்ஸ் என்னென்னா, வைட்டமின் B12 நரம்பு மண்டல செயல்பாடு மற்றும் நரம்புகளை பாதுகாக்கும். மீலின் உற்பத்தியில் மிக முக்கிய பங்கை இது வகிக்குது. இந்த வைட்டமின் சத்து ஒருவரது உடலில் குறைவாக இருந்துச்சுன்னா நரம்பு மண்டலங்கள் சேதமடைந்து ஊசி குத்துவது போன்ற உணர்வு இருக்கும். அடுத்ததாக உள்ள சிம்டம்ஸ் என்னென்னா, இந்த குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட நரம்பு மண்டலத்தை கவனித்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணலன்னா உடல் சமநிலை பாதித்து நடப்பது மற்றும் நகர்வதில் சிரமத்தை சந்திக்க நேரிடும். அடுத்ததான், வைட்டமின் B12 குறைபாட்டால் ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்று தான் நாக்கு மற்றும் வாயில் புண்ணு ஏற்படுறது. முக்கியமாக நாக்கு சிவந்து வீக்கமடைஞ்சு காணப்படும். அடுத்ததாக, இதோட குறைபாட்டால் இரத்த சோகை ஏற்படுவதோட சிலரால் மூச்சு விடுறதுல சிரமத்தை சந்திக்க நேரிடும். அப்பப்போ தலை சுற்றல் ஏற்படும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடலில் போதிய அளவு ஆக்சிஜன் இல்லாதது தான். அப்புறம் வைட்டமின் B12 குறைபாட்டால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் பொழுது கண்களுக்கு செல்லும் நரம்புகளும் பாதிக்கப்படுறதுனால பார்வை கோளாறு அல்லது மங்கலான பார்வை பிரச்சனை ஏற்படும். சில பேருக்கு மனநிலையில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேர்வதோடு முறைப்படி செயல்பாடும் பாதிக்கப்பட்டு டிமென்ஷியா போன்ற நோயால் பாதிக்கப்படக்கூடும். இந்த விட்டமின் B12 குறைபாட்டை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, மீன், நண்டு, இறால் இந்த மாதிரி கடல் உணவுகள், முட்டை, கோழி இறைச்சி, சில வகையான பால் பொருட்களான சீஸ், பால், தயிர், சோயா பால், காளான், தேங்காய்பால், பாதாம் பால் இந்த மாதிரி பால் பொருட்களில் வைட்டமின் B12 நிறையா இருக்குது. அடுத்ததாக, முழு கோதுமை, ஓட்ஸ், தானியங்கள் இதிலெல்லாம் வைட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. அடுத்ததாக, ஈஸ்டில் வைட்டமின் B12 நிறையா இருக்குது. காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் இதிலெல்லாம் வைட்டமின் B12 அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு அதிக அளவில் வைட்டமின் B12 பற்றாக்குறை அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடலுக்கு தேவையான வைட்டமின் B12 சத்தை எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். மொத்தத்தில் வைட்டமின் B12 பிரச்சனையால் ஏற்படும் பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தா சோர்வு மற்றும் சோம்பல், பலவீனம், பசி உணர்வு குறைதல், எதிலையும் குறைந்த அளவிலான ஈடுபாடு, மன இறுக்கம், சரியான உறக்கம் இல்லாமல் போகிறது, சுவாசித்தல பிரச்சனை, நடக்கிறதுல சிரமம், ஜீரண மண்டலத்தில் பிரச்சனை, இதய துடிப்பு குறையிறது, வாய்ப்புண், நாக்கு வெந்து போகிறது, காதுகளில் சத்தம் வர்றது, தோல் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். இதனால் நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அளவுக்கு நாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். இதுதான் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம். யாரெல்லாம் இந்த வைட்டமின் B12 குறைபாட்டால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, வயதானவங்க, குடலில் வைட்டமின் B12 உறிஞ்சும் பகுதியை அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, நீரிழிவுக்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்க, கடுமையான சைவ டயட்டை கடைபிடிக்கிறவங்க, நெஞ்சரிச்சலுக்கு நீண்ட நாட்கள் ஆன்டாசிட் மருந்துகள் எடுத்துக்கிறவங்க,
இவங்களுக்கெல்லாம் வைட்டமின் பி டுவெல் குறைபாடு ஏற்பட அதிகளவு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோவில் வைட்டமின் பி டுவெல் குறைபாட்டின் அறிகுறிகள் பற்றியும் இதோட பற்றாக்குறை தீர்க்கும் வழிமுறைகள் பற்றியும் யாருக்கெல்லாம் இந்த வைட்டமின் பி டுவெல் குறைபாடு வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விளக்கமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.